ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஃப். நீங்கள் மாத சம்பளம் வாங்குற நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேள்வி. சம்பளம் கிரெடிட் ஆன உடனேயே எவ்வளோ சந்தோஷமாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கீங்களோ அதே மாதிரி மந்த் எண்டில் 20 தேதிக்கு அப்புறம் இருக்கீங்களா? நிறையா பேர்கிட்டேருந்து இல்லைங்கிற பதில் தான் வரும். இதுக்கான காரணத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்னா திட்டமிடப்படாத கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதிலிருந்து நாம் தப்பிச்சுக்கிறதுக்காகவும் செலவுகளை குறைத்து சேமிப்பு அதிகரிக்கவும் நாம் சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய 4 முக்கியமான வழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1, உங்களுக்கு சம்பளம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனேயே அப்படியே ட்ரா பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பணத்தை கையிலேருந்து செலவு பண்ணுறீங்களா, இல்லை அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு கார்டு மூலமாக செலவு பண்ணுறீங்களா? நீங்கள் கார்டு மூலமாக செலவு பண்ணுற நபராக இருந்தால் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி மந்த் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கீங்களோ அதே மாதிரி மந்த் எண்டில் உங்களால் இருக்க முடியாது. அது ஏன்னா நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி 100, 200, 500 அப்பப்பிக்கு செலவு பண்ணுறப்ப உங்களுடைய பணம் கரையிறது உங்களுக்கு தெரியாது. மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 தேதிக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கும். இதுவே நீங்கள் சம்பள பணத்தை ட்ரா பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பணத்தை கையால் தொட்டு செலவு பண்ணுறப்ப உங்களுடைய மைண்டுக்கு அப்போ தான் செலவுகள் வந்து உரைக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக செலவுகளை செய்வீங்க. அதனால் உங்களுக்கு சம்பளம் வந்த உடனேயே உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அதுக்கான இஎம்ஐக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, ப்ளஸ்ஸு நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ சேவிங்ஸுக்கோ ஆட்டோ டெபிட் போட்டிருப்பீங்க. உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்டு சிப்பு, ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி அதுக்கான அமௌண்ட். இந்த ரெண்டையும் மட்டும் பேங்க்கில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சம்பள பணத்தை ட்ரா பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பணத்தை கையில் வச்சு செலவு பண்ண ஆரம்பிங்க. இப்படி பண்ணுறதுனால செலவுகள் குறைஞ்சி சேமிப்பு அதிகரிக்கும். 2, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கான பில்லு வாங்குறீங்களா இல்லையா? நீங்கள் பில் வாங்காத நபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோட விலையோ அதனுடைய விலை ஏற்ற இறக்கமோ உங்கள் மைண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பொருளையே கண்டினியூஸாக வாங்கிட்டுருப்பீங்க. இதனால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இதுவே மாதம் மாதம் எந்த பொருள் வாங்கினாலும் பில்லு வாங்குகிற பழக்கத்தை கடைபிடிச்சிருந்தீங்கன்னா பில்லில் ஒரு பொருளோட விலையை நீங்கள் படிக்கிறப்ப அது உங்கள் மைண்டில் ஏறும். தொடர்ச்சியாக இந்தமாரி பில்லெல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ணி வைக்கிறப்ப ஒரு பொருளோட விலை ஏற்ற இறக்கம் எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கும். அது ஏற்ற மாதிரி உங்கள் செலவுகளை மாற்றி அமைச்சிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கலாம். 3, நீங்கள் ஒரு மாதத்துக்கு குடும்பத்தோட எத்தனை முறை அவுட்டிங் போகிறீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு சினிமா பார்த்துட்டு வர்றங்கிறது நார்மல். இதுவே வாரத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா மாதத்துக்கு 4 போவேன் அப்படின்னா மினிமம் 4000 செலவு வரும். இது வந்து நம்மளுடைய சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வேட்டு வைக்கிற ஒன்று. இதை கண்டிப்பாக நம்ம குறைச்சி தான் ஆகணும். 4 போகிற ஆளாக இருந்தீங்கன்னா 3 குறைச்சிட்டு மாதத்துக்கு 1 வெளியில் போங்க. மற்ற வாரங்களில் ஏதாவது ஒரு ஓடிடியை 200-250 ரீசார்ஜ் பண்ணலாம். அந்தமாரி ஓடிடி ரீசார்ஜ் பண்ணி குடும்பத்தோடு வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக பொழுதை கழிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் செலவுகளை குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். 4, நீங்கள் டீ, காஃபி, லஞ்ச் இதெல்லாம் வேலைக்கு போகிறப்ப வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா, வெளியில் சாப்பிட்றீங்களா? நிறையா பேர் லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் ஃப்ளாஸ்கில் டீ காஃபி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சின்ன பழத்தனமாக இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் காலையில் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ குடிக்கிற பழக்கமுள்ளவராக இருந்தீங்கன்னா 1-2 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே 1 ஃபுல்லாக அப்படின்னா கணிசமான பணம் இதுக்கே போயிடும். சில பேர் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக கூட அலுப்புப்பட்டுக்கிட்டு சும்மா ஹாயாக போயிடுவாங்க. இப்படி ஒருத்தர் போனார் அப்படின்னா ஒரு நாளைக்கு லஞ்சு, டீ, காஃபின்னு மினிமம் 150 செலவாகும். மாதத்துக்கு 20, குறைஞ்சபட்சம் 20 பார்த்தோம்னா 3000 செலவாயிரும். இதுவுமே நம்மளுடைய சேமிப்புக்கு வேட்டு வைக்கிற ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செலவுகள் குறைஞ்சி சேமிப்பு அதிகரிக்கும். இப்போ நாம் பார்த்த இந்த 4 நம்மளால் சுலபமாக கடினமின்றி கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான். இதை தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்மகிட்டயும் மாறுதல் வரும். ஸோ நண்பர்களே, இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிற முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.